நான் கேட்குறேன் யார் சார் ஷூட் பண்ணுறது ஒன்லி யுவர் ஆத்தரைஸ் டு ஷூட் அப்படியே ஏடிஜி சொல்கிறாரு ஏன்னா மற்றவங்களையும் சைலன்ஸ் பண்ணும் ஆளாளுக்கு ஷூட்டிங்கன்னா சரி ஸோ அந்த கவர்மெண்ட் ஹவுஸ்க்கு மீ ஃபுல் பவர் அந்த டைம் அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது என்ன அது பண்ண அது மாதிரி பண்ணி தான் பண்ண உத்தது மேடுகுள்ளி எஸ்டேட்டில் ஃபுல்லாக கேங் இருக்குது ஃபேமிலியே கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க என்னுடைய டீம் ஆள் சுபையான்னு சொல்லி நான் கொஞ்சம் பெரிய அதிகாரிகள் கூட நான் வரேன் முன்னால் என் டீமில் போயிட்டாங்க அவர் ஏம் வச்சு பார்க்குறாரு அர்ஜுனன் லைனில் இருக்கான் ஒன்லி அவர் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான் வேலை செட் பண்ணியாச்சு அந்த லைன் ஆஃப் சைட்டு சைட் பிக்சர் கெடைச்சிடுச்சு கரெக்டு டார்கெட் இருக்குது இவருக்கு மனசில் ஒரு டவுட் சொல்லாமா சொல்லக்கூடாது ஆசை இந்த என்கவுண்டர் பத்தி பேசுகின்ற தொடர்ச்சியாக கேட்கறது இந்த என்கவுண்டர் பத்தி விமர்சனம் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த சட்டம் அவங்கள தண்டிக்கிறதுக்கு அவங்கள அரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கோ இல்ல ஜெயில வைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும்போது ஏன் என்கவுண்டர் பண்ணுவோம்னு கேட்கறாங்க எந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து காவல்துறையில வந்து என்கவுண்டர் செய்யலாம்னு முடிவெடுக்கப்படுது சார் ஃபர்ஸ்ட் நம்ம உயிருக்கு ஆபத்து நம்ம உயிருக்கு ஆபத்துன்னா அவன் கையில துப்பாக்கி வச்சுனா நீ சொல்லனா அவன் சொல்ல அது போலீஸ்காரன் இல்லை சிவிலியன்ஸும் தன் உயிரை காப்பாற்றுக்கு ஒரு உயிரை கொல்லலாம் சட்டத்தில் இடம் இருக்குது தெரியுதுங்களா அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணியாங்க என் வந்தால் வீட்டை உள்ளே பூந்துட்டான் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தான் ஏன் நான் கைன் நைசன் சொல்றது நான் சுட்டேன் ஒரு சிவிலியன் சொன்னான்னா அதெல்லாம் மெட்டீரியல் இருக்குது உன்னை பிடிக்க தான் நான் போகிறேன் உன் கையிலையும் துப்பாக்கி இருக்குது நான் சொல்லனா நீ சுடப் போகிறேன் அந்த சைமில் நம்ம டிசைட் பண்ணு நம்ம தான் அந்த டைம்லேயும் சார் ஒரு குரூப் அஞ்சு பேர் இருப்பாங்க வேறுப்பன்னு சைட் ஆகிட்டான் இந்த சுச்சுவேஷனில் அவன் அதிகாரி கிட்ட கேட்டுறதுக்கு டைம் கிடையாது சீஃப் மினிஸ்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கு டைம் கிடையாது கலெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கு அந்த பவர் எல்லாம் அவனுக்கு வந்துடுதாங்க ஸோ ஹி ஹேஸ் டு டிசைட் அடிக்கலாமா அடிக்கக்கூடாது தேதுங்களா அந்த அந்த கெப்பாசிட்டி இருந்தால் தான் கன்று கன்று சும்மா எல்லோரும் எடுத்து அடிச்சிட முடியாது சார் அந்த ஸ்கூஸ் பண்ணுற போது ட்ரிகரை அந்த மனசு வரணும் தேதுங்களா மனசு வரணும் சுட மாட்டாங்க துபாய்க்கெல்லாம் தூக்கி காமிப்பாங்க அந்த ட்ரிகர் ப்ரஸ் வந்து பாருங்க அப்படியே சுட்டாலும் குறி தவறிவிடும் நம்ம செய்கிறது கரெக்டு தான் அதுதான் அப்படின்னு நமக்கு மனசு வரணும் அது இல்லைன்னா பின்னால் வந்து ஒரு ஆள் சொல்லணும் சூடு சூடுன்னு சொன்னால் தான் சூடுவாங்க அது பெரிய மென்டல் டார்ச்சர்ஸ் அது ட்ரிகர் சாதாரணமாக அனுப்பிட முடியாது அது ஷூட்டிங்ல ஸோ அது மாதிரி அந்த இடத்துல ஹி பிகம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் கார்பரல் ஸோ அந்த டைமில் அவனுக்கு அந்த சீஃப் மினிஸ்டர் பிரசிடன்ட் அண்ட் பவர் அந்த இடத்துல ஹேஸ் டு டிசைட் கில் ஆர் பி கில்டு அந்த சுச்சுவேஷன் வரும்போது அடிச்சுட வேண்டியது அப்படின்னா விரப்பன் விஷயத்தில் வந்து விரஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ண முடியல என்கவுண்டர் பண்ண வேண்டியிருந்தது இப்போ கபிலன் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே இருக்காரு அப்போ பவரை அரஸ்ட் பண்ணிருக்க முடியாதா அப்படின்னு அரஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இல்லையா சார் கையில் எப்போவுமே கன்று எது வந்தாலும் சுடுவான் எக்ஸ்கேப் ஆவான் இதெல்லாம் முடியாதுன்ற சுச்சுவேஷன் வரும்போது தான் எங்ககிட்ட வருது அட்டாக் டீமுக்கு வருது வருதுல இதெல்லாம் பார்த்துட்டாங்க அவங்க என்ன பண்ணாலும் இதெல்லாம் கேஷுவலிட்டி போலீஸ் சைட்லாம் ஆக போகுது தெரியுதுங்களா இது சாதாரண இது கிடையாது இவனுக்கு கேங்கெல்லாம் இருக்குது நிறையா இதெல்லாம் பார்த்து அவங்க ஃபார்ம் பண்ணிட்டு தானே ஃபைனலாக வராங்க ஃபைனலாக வரும்போது அந்த இடத்துல டூ ஆட் டே தான் அது தப்பு ரைட்டாக அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை பொறுத்தது அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் சைட்லலாம் நமக்கு நமக்கு காலையில் மீட்டிங் நடக்குது நான் கேட்குறேன் யார் சார் ஷூட் பண்ணுறது அப்படின்னு ஓன்லி யுவர் ஆத்தரைஸ் டு ஷூட் அப்படியே ஏடிஜி சொல்கிறாரு ஏன்னா மற்றவங்களையும் சைலன்ஸ் பண்ணும் ஆளாளுக்கு சுட்டிங்கன்னா சரி ஸோ அந்த கவர்மெண்ட் ஹேஸ் கிமென் மீ ஃபுல் பவர் அந்த டைமில் அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது என்ன அது பண்ணுறேன் அதே மாதிரி ரயாட் கண்ட்ரோலில் நடக்கும் அது இந்த அந்த டைம்லலாம் நம்ம தான் அந்த இடத்துல அது மாதிரி பண்ணி தான் ஈரப்பணம் ஊற்றுது மேடுகுள்ளி எஸ்டேட்டில் ஃபுல்லாக கேங் இருக்குது ஃபேமிலியே கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க அந்த ராகி இல்லை ராகியிலேயே வனராஜா அப்படின்னு எழுதி அதெல்லாம் முடிச்சு செடி வந்துடுச்சு தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியுது வனராஜான்னு இன்னும் சின்ன பசங்க இருந்தாங்கள்ல அவங்கெல்லாம் பண்ணது என்னுடைய டீம் ஆள் சுப்பையான்னு சொல்லி நான் கொஞ்சம் பெரிய அதிகாரிகள் கூட நான் வரேன் முன்னாள் என் டீமில் போயிட்டாங்க அவர் ஏம் வச்சு பார்க்குறாரு அர்ஜுனன் லைனில் இருக்கான் எதுங்களா ஒன்லி அவர் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான் வேலைங்க செட் பண்ணியாச்சு அந்த லைன் ஆஃப் சைட்டு சைட் பிக்சர் கடிச்சிடுச்சு கரெக்டு டார்கெட் இருக்குது இவருக்கு மனசில் ஒரு டவுட் சொல்லாமல் சொல்லக்கூடாது அதில் தான் இந்த இந்த இன்சிடெண்ட் நடக்குது கேழே ஆடு ஒன்று கிராஸ் பண்ணி பத்திரம்லாம் கீழே விழுந்து ஃபேமிலியெல்லாம் ஸ்கேட் ஆகிருக்கும் அப்புறம் இந்த லேடிஸ்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு அப்போல்லாம் இந்த வீரப்பன் வைஃப் எல்லாம் அரெஸ்ட் பண்ணு நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அந்த மாவு அந்த டுவெண்ட்டி செவன்டீன் இயர்ஸ் அங்கேயே தான் விசாரிச்சுருக்காங்க ஐ நாட் சீன் ஐ டோன்ட் ஒன்ட் டு சியர் அது மாதிரி தான் அவங்க அவங்கெல்லாம் பலிக்கடா அது மாதிரி சார் ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பிறகுமே இந்த என்கவுண்டர்ஸ் இங்க மேலே விசாரணைகள் வருது டிபார்ட்மெண்ட் விசாரணைகள் இருக்குது அதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க இதுக்கு ஃபேக்ட் சொல்ல வேண்டியதா சார் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் என்கொரி ஃபஸ்ட்டு வீர பண்ணியதில் என்ன இது ப்ளாக் பண்ணிட்டாங்களா ரோடை பிளாக் பண்ணி மூணு பேர் அடிச்சது தான் மூணு ரெண்டு பேர் அடிச்சது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் என்கொயரி ஈரோடுக்கு போய் கோபி செட்டிப்பாளையத்தில் தான் சப் கலெக்டரு என்கொயரி ப்ரூஃப் பண்ணணும் நம்ம பாடி போஸ்ட்மார்ட்டம் போச்சு ப்ரூஃப் பண்ணும் அதில் நம்ம சீக்கம் ரெடி பால் பாலுன்னு சொல்லி இப்போ டிஎஸ்பி ஆக ஏடிஎஸ்பி ஆகிருக்கணும் அவர் வாழு வாழுன்னுன்னு சொல்லுவோம் அவருக்கு தான் கையிலாடி அது இல்லாத என் கூட இருந்தவங்க அவங்களையும் நான் சொல்லாமே இருக்க முடியாது நவ்ஷாத்ன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எஸ்ஐ தான் இன்டெலிஜென்ஸ் எஸ்ஐ ஃபஸ்ட்டு சந்திரகோடா எப்படி இருப்பான்றது காமிச்சது நவ்ஷாத் தான் இப்போ எஸ்ஐ தான் இன்ஸ்பெக்டர் தருமபுரி தான் இன்ஸ்பெக்டர் இஸ் கோயிங் டு ரிட்டையர்ட் ஷார்ட்லி சந்திரகோடாவுக்கு யாருக்கும் தெரியாது இவன் என்ன பண்ணியிருக்கான் ஆள் போய் எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் வீடியோ அப்போல்லாம் பெரிய கேமரா வீடியோ அவங்க கேஸ்ட் ரேட் வாங்கி ஊர்காரங்களாம் கூப்பிட்டு இதை ஸ்க்ரீனில் போட்டு இதில் யார் யார் பேர் சொல் அப்படின் சொன்னால் அதில் ஐடென்டிஃபை பண்ணேன் இவன் தான் சந்திரகோடான்னு அவன் இந்த ஸ்டில் கொண்டாந்து அந்த அவஷத்து அது நல்லா வேலை செஞ்சப்பட அதில் அப்புறம் பாஷா இருந்தாங்க என்னுடைய டிரைவர் பெருமாள்னு சொல்லி டே நைட் கிடையாது நான் எப்போ சொல்கிறேன்னு சொல்லி உடனே கிளம்பி போயிட்டு இருப்போம் காட்டுக்குள்ளே திடீர் திடீர்னு போயிடுவோம் சார் நான் நாலஞ்சு பேர் வச்சுட்டு உள்ளே போயிடுவோம் நீ ட்ராப் பண்ணிட்டு போயிடுப்பா நாளைக்கு காலைல வந்து பிக்கப் பண்ணிக்குவோம் இப்படி தான் நடக்கும் நான் இன்னொரு ட்ரீம் வர சொல்லுவேன் ஸோ அவங்கள நான் சும்மா வைக்கல இது வந்து ஷெடியூலுக்கு அப்பாற்பட்டது நான் என் டீமை வச்சிருந்தது நான் அப்படி வச்சுருந்தேன் நான் டீம் போனால் கூட நம்ம ஒரு எல்லாரையும் இன்ஸ்ட்ரோ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க எஸ்ஐசி இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருப்பாங்க ஒரு இடம் ஒன்னா அந்த இடத்துக்கு பேர் வைப்பேன் நான் இந்த இடம் இந்த இடம் வந்து ஒரு ஆஃபீஸர் பேர் யாராவதுனால் ஒரு ரவினா ரவி இந்த ரவி கானர்னா எல்லாருக்கும் தெரியணும் இப்போ நான் இங்கே ஆஃபீஸ் வீட்டில் கேம்பில் கேம்ப்ல உக்காந்துட்டு ஒரு டீம் ரவி கானருக்கு போகணுன்னா அவங்களுக்கு தெரியணும் அங்கே போகணுன்னு நானே பேர் வச்சேன் எல்லாத்துக்கும் நம்ம ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இப்போ ஒவ்வொரு காரண பேர் வச்சேன் யாராவது ஸ்கிட் ஆகிருப்பான் அந்த ஸ்கிட் டிடி பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒன்று போர் பாயிண்ட்டுன்னு ஒன்று ஒரு இடத்துல காட்டு பண்ணி பார்த்தோம் இது பேர் தான் போர் பாயிண்ட்டு எல்லாருக்கும் தெரியும் போர் பாயிண்ட்டுன்னா நீங்கள் இங்கே தான் வரணும் இப்படின்னு சொல்லி அப்புறம் கா காட்டில் என்ட்ரு ஆகும்போதே சொல்லிடுவேன் சப்போஸ் நம்ம கலைஞ்சிட்டோம்னா எல்லோரும் இந்த இடத்துல மீட் பண்ணுறோம் இது ஃபஸ்ட்டு சொல்லிடணும் இல்லைன்னா நமக்கே ரூட் தெரியாத போயிடும் ரெண்டாஸ் ஒன்று அது பண்ணணும் அதுபோல் நிறைய நிறைய இன்னமும் சொல்லிட்டே போகலாம் நம்ம ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன் இதெல்லாம் என்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நான் இதுதான் சொல்லுவேன் நன்பிகாஸ் இட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன் அது மாதிரி அப்புறம் ட்ரெஸ் கோடு ட்ரெஸ்ஸில் கூட ஆஃபீஸர்ஸுனுடைய இதெல்லாம் வரக்கூடாது டெக்கரேஷன்ஸு ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும் ஸோ அதையும் மறைக்கணும் எதுவும் கிளிட்டர் ஆகக்கூடாது ஷைனிங் வாட்சிங் கிச்செல்லாம் போட்டு ஷைனிங் எல்லாம் இருக்கக்கூடாது பைனாகுலர்ஸ் பார்த்தா கூட அந்த கண்ணாடியிலையும் சூரிய வெளிச்சம் பண்ணால் இன்னொரு ஆள் காட்டி கொடுத்துருவோம் அப்புறம் சின்ன ஒரு கிளாஸ் சின்ன மூ மூஞ்சி முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குற சின்ன சின்னது இந்த சந்தைகள்லாம் வைப்பாங்களே அது பார்ட் ஆஃப் அவர் டீம் நம்மளே சிக்னல் எப்படி கொடுக்குது இங்கே உட்காந்து மலையில் நம்ம சிக்னல் கொடுக்கணும் அங்கேருந்து ரெஸ்பாண்ட் கிடைக்கும் ஸோ சிக்னல் வயா டே லைட்டில் கிளாஸு டார்ச் லைட்டில் சிக்னல் சவுண்டில் சிக்னல் துங்களா இதெல்லாம் நாங்களே ஒரு லாங்குவேஜ் உருவாக்குவோம் என் டீமை பொறுத்த வரைக்கும் நான் இந்தந்த வேலை செஞ்சேன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க எல்லாத்துக்கும் ஒரு சைலண்ட் கமாண்ட் தான் இது வந்து இங்கே இதுக்கு மேலே சார் நீங்கள் எயிட்டி தௌசண்ட் கமாண்ட்ஸ் கொடுப்போம் ஒரு கமாண்டோவை பிடிச்சி கட்டிட்டாங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்க பேசிக்குவாங்க நமக்கு தெரியாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கண் காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்மளாக உருவாக்கணும் அந்த லாங்குவேஜை பின்னாலெல்லாம் கட்டியிருப்பாங்க அதுதான் என்ன பண்ணுவாங்க எடுத்தோன்னே மூடிடுறது ஏன்னா கம்யூனிகேட் ஆகிடக்கூடாது நீ இதை சொல்லாத சொல்ல இப்போ ரெண்டு பேரை பிடிக்கிறோம் உடனே என்ன பண்ணும் ஐசோலேட் பண்ணும் கண்ணை மூடிட்டு இன்னும் கண்ணை மூடி தூரம் உட்கார வச்சுட்டு நீ சொல்கிறான் டைம் டு டைம் சொல் பத்து மணி பத்து அஞ்சுக்கு என்ன பண்ணு பத்து இருபதுக்கு என்ன பண்ணு பத்து இருபத்தஞ்சி அப்படியே எழுதிட்டுவான் இவங்கிட்ட வந்து விசாரிக்கும் போது கான்ட்ரடிகிட்டாக இருக்கும் இவன் போய் சொல்கிறான் ஒன்று சொல்கிறான் அப்படி தான் எடுக்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் எடுக்கணும் மூணு பேர் வெவ்வேறு டைரக்ஷன் இருந்து ஒரே தகவல் தான்னா அதுக்கு வெயிட் கொடுக்கலாம் மூணு தகவல் ஒரே மாதிரி வெவ்வேறு ஆள் வருதுன்னா அதில் இருக்குது விஷயம் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் சும்மா ஏர்சே நிறைய பேர் நிறைய பேர் பிடிச்சிட்டு வருவாங்க இடெல்லாம் உடுங்கப்பா இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் சுச்சுவேஷனுக்கு மாறினவங்க இவங்க பட் ஃபாலோ பண்ணுங்க இவங்கள பட் டோன்ட் பீட் தம் அன்பியூட்டடு இவங்கள அடிச்சு நமக்கு ஒன்றும் ஆகப்போறது கிடையாது ஒரு ஃபியர் இருக்கட்டும் தள்ளி விட்டு நோட் பண்ணிக்கோங்க சும்மா அவங்களுக்கு பயம் படுத்துறதுக்காக வேண்டி ஃபோட்டோ எடுத்து கையில் ஒரு ஸ்லேட் கொடுத்து பேர்லாம் எழுதி பிடிங்கடா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அவனுக்கு ஒரு பயம் வந்துடும் நான் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காங்க நாளைக்கு எதாவது பண்ணால் மாட்டிக்குவான்னு அதுவும் ப்ரிவென்ஷனுக்காக தான் அப்படி பண்ணோமே தவிர அவனை ஒன்றும் பண்ணல அஃப்கோர்ஸ் போலீஸ்காரன் பிடிச்சானா நல்லா அதில் அடிக்க தான் செய்வாங்க பட் இது மாதிரி டார்ச்சர் எல்லாம் பண்ணுறது லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும் இணைய உள்ள இன்ட்ரி சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரீலுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க வந்து அது பார்வையாளர்களுக்கு இந்த இதில் ஒன்று என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிய வரதுக்கு ஒரு ஓய்வமாக இருக்கும் நம்புகிறோம் கண்டிப்பாக இருக்குங்க எல்லாம் யோசித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும் நான் சொன்னது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்